கைவல்யத்தின் நிதானம் பக்தியில் அபிமானம்
அந்த கோர்ட்ல ஆர்குமெண்ட் வாய்தா வாங்குறது அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இந்த
ஆத்மாவை கொண்டு அப்படி நிறுத்தினா உடனே சுத்துணுத்தல் படிப்பான், பாவ புண்ணியத்தை கேட்காம மாதிரி உடனே தண்டனையை கொடுத்துரும். அங்க போய் நம்ம பேச முடியாது, நீ கோர்ட்ல எவ்வளவு பண்றோம் பாருங்க, ஒரு கேஸ் 40 வருஷம் 50 ஆள் போனப்பதான் டிசிஷன் அப்படி ஆயிடு. அங்க அப்படிதான் கிடையாது, ஆத்மா புறப்படுச்சு எல்லாம் ரெடியா இருக்கும். அப்படி யம தண்டனைன்னு ரொம்ப கடுமையான ஒரு தண்டனை. தர்மனா தம செக்கிடும் போதும் தடுத்தாட்கொள்ளும் தினான்னு பரமேஸ்வரன் பத்தி பேசுறான். உலகத்துல நாக்கு நன்னா இருக்கச்சே பகவான சொல்லுங்கோ, அப்படி சொல்லாட்டாலும் பரவாயில்லை. யம தர்மராஜன் உங்களை செக்குல போட்டு ஆட்ட போறான். நம்ம செஞ்ச பாபத்துக்கு எல்லை எப்படி செக்குல போடுறோமோ அது மாதிரி நம்ம போட்டு ஆட்ட போனா. அந்த நேரத்துல நமச்சிவாய வாழ்கன்னு ஒரு தடவை சொன்னான். அங்கேருந்து கைலாசத்துக்கு எடுத்துச் செல்லக்கூடிய பரந்த கருணையுள்ளவன் என்னுடைய சுவாமி, அங்க போகும்போது அப்போவாது சொல்லுங்க. அப்போ சொல்ல முடியுமா? இங்கேயே சொல்ல முடியல, அங்கே எப்படி சொல்ல முடியும்? நாராயணா சொன்னா மோக்ஷ சாம்ராஜ்யம், அஜாமிரர் நாராயண் பகவான் கூட்டானா இல்ல, அந்த யமதூதர்கள் அவன் கண்ணுக்கு தெரிஞ்சுட்டான். ஏதோ அவன் செஞ்ச புண்ணிய கர்மா யமதூதர்கள் தெரிஞ்சான். பயத்தினால பிள்ளையை கூட்டான் நாராயணன் பேர் வச்சுனா வாயில வர்றது மாதிரி பேர் வைக்கணும், பகவானுடைய நாமத்தை வைக்கணும். இன்னைக்கு எல்லாமே மாறி பண்ணி பார்க்கணும். தர்மங்கள் குழந்தை பிறந்ததுலேருந்து நம்ம கொடுத்துடுறோம். அதுக்கு போய் நீ நெட்டுல பாக்கிறோம் என்னென்னமோ பேர் வாயில வராத பேரா அதுக்கு வச்சு, அதுல என்ன பிரயோஜனம், அதுல என்ன புண்ணியம்? பிள்ளைக்கு ஏன் பகவானுடைய பேரை வைக்க சொன்னா? இவன் என்னதான் நாஸ்திகவாதியா இருந்தாலும் பகவானுடைய பேரை வச்சா அந்த பிள்ளையை கூப்பிடுற சாத்துல அவனுக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும். நாஸ்திகவாதம் பேசினவருடைய பெயர் ராமசாமி. கடைசி வரைக்கும் ராமசாமி ராமசாமி தான் சொல்லிட்டு பேர் மாத்தினாரா, சாமியே இல்லைன்னாரா, அவர் பேர் மட்டும் ராமசாமி வச்சிருக்காரு. சமஸ்கிருதத்தையே எதிர்ப்பேன்னா அவன் பேர் கருணாநிதினு பேர் வச்சிருக்காரு. எல்லாரும் வேஷம்தான் பண்றா, உண்மையா எல்லாருக்கும் பயம் உண்டு உள்ள, அடுத்தது நமக்கு என்ன ஒரு போன்ற பயம் தான். ஆனா அது ஜனங்களை ஏமாத்துறதுக்கு, ஏமாத்துறது ஜனங்கள் ஏமாத்துறதுக்கு இந்த வேஷம். அதனால பகவானுடைய பேரை வச்சா கூப்பிடுறதுனால புண்ணியம் கிடைக்கும். வித்யுத் ஒரு பையனுக்கு குழந்தை கொடுத்து வித்யுத் மின்னல் இருக்கும், மின்னல் மின்னல் கூட்டா அந்த பையனுக்கு பிரயோஜனம், நமக்கு என்ன பிரயோஜனம், இதான் புண்ணியம் சம்பாதிக்க முடியறதோ. எதுக்கு சொல்ல வரணும்? பகவானுடைய நாக்குல சுலபமா வரக்கூடிய பேரை வைக்கணும். முதல்ல தர்மத்தை நம்ம அங்கே ஆரம்பிக்க வேண்டியிருக்கீங்க. எதுக்கிட்டு நம்ம பெரியவர்கள் உடனே நெட்டியும் அதிகமா பார்த்தா, ஏதோ தாத்தாவுடைய பேர் தாத்தாவோட தாத்தா வம்சத்துடைய பேரை வச்சுட்டு இருந்தோம். எல்லாமே நீங்க மாறி போயிருக்க, தர்மமானது அப்படிதான் குறையது, நாம தான் தர்மத்தை குறைக்கணும். அப்படி பகவானுடைய பேரை வச்சிருந்தா நாராயணன் பேர் வச்சிருந்தா, அந்த யமவாதனைக்கு பயப்பட்டவன் நாராயணான் பிள்ளையை கூப்பிட்டான். அடுத்த கட்டம் அவன் மூச்சு நின்று, யார் ஒருவன் கடைசியில பகவான் நாராயணன் பேரை சொல்றானோ அவனுக்கு வைகுண்டத்தை தரையன்னு சொன்ன பிரகாரம் யமதூதர்களை விரட்டி வைகுண்ட விமானம் வந்து நேரம் வைகுண்டத்துக்கு போனான். அப்ப இந்த சரித்திரத்தை கேட்டுவாரா நினைச்சா, அப்ப வைகுண்டத்துக்கு ரொம்ப சுலபம், கடைசியில உத்தர நாராயணன் சொல்லிடுவோம், வேற வைகுண்டம் போயிட்டான். நினைச்சவனுக்கு ஒரு சந்தேகம் வேற, கடைசியில என்ன சொல்றதுன்னு மறந்து போயிட்டா என்ன செய்ய, நண்பர்கள்ட்ட சொல்லி வச்சேன், நண்பர்களே கடைசியில் நானே நாராயணான்னு சொல்லிடுவேன், ஒருவேளை மறந்துட்டா நீங்களா எடுத்து கொடுத்துருவோம். அந்த உயிர் பெரியக்கூடிய தருணம் வந்து மனசு நாராயணான் சொல்ல ஆசைப்படுறது, நாக்கு மறுக்கு நான் இருக்கும். அப்போ அவன் சுற்றார் உடனடியா என்ன நினைக்கிறான், இவன் நான் சொல்றானே 4 கோடியா 40 லட்சமா 40 ஏக்கர் நிலமா எங்கேயாவது விநாயகர் வச்சிருக்கானா, எங்கேயாவது வச்சிருக்கானா, அதை சொல்லிட்டு சாகக்கூடாதான்னு கேட்கிறான். சோர்வினால் பொருள் வைத்தாயின் சொல்லு சொல்லுன்ற மாதிரி அவளுக்கு பொருள் மேல ஆசை. இப்ப நண்பர்கள் பார்த்தா இவன் நாராயணான் சொல்ல ஆசைப்பட்டாரு, எடுத்து கொடுக்கணுமே, எப்படிதான் எடுத்து கொடுத்து பக்கத்துல வந்து ஆமாட்டு செப்பு ஆமாட்டு செப்பு, இவனுக்கு நாராயணான் சொல்லான்னு வர்ற அவனுக்கு நாக்குற பகவானுடைய நாமம் வரலாம் என்ன அர்த்தம்? எந்தை தந்தை தந்தை தன் மூத்தப்பன் ஏற்பணிக்கால் தொடங்கி வந்து வந்து வழி வழி ஆட்சியை என்றும் நாமாவை சொல்லி 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 பழக்கப்பட்டாதான் அந்த பகவானுடைய நாமம் கடைசியில வறுமை ஒழிய இல்லாட்டா அவ்வளவு சுலபமா வராது. எவ்வளவோ பேசுமா,
சக்தியே இல்லையே, சக்தி இருந்தா சொல்ல மாட்டேங்கிறான், என்னால முடியலே, இவ்வளவு வாச பேசுவான், நாராயணான்னு வர்றாரு. அதுதான் சொல்லி சொல்லி பழக்கம். நம்ம தர்மத்துல அந்த காலத்துல வெளியில போறோம், எந்த காரியத்தை பண்ணாலும் அவாவாளுக்கு எந்த தெய்வத்துல பிரீத்தியோ அந்த தெய்வத்தினுடைய நாமத்தை சொல்லுவான், முருகாம்பா, சிவசிவாம்பா, கிருஷ்ணாம்பா அப்படி சொல்லிட்டு போனா நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் நமக்கு நல்ல பலனை தரும். நீ களம் பறிச்சு நம்ம இப்படி இப்படி கையாடும், அப்படின்னா போனா நடக்காது நடக்காதுன்ற மாதிரி தான். எப்பொழுதுமே உண்மையை நம்ம பேசணும். யாராவது களம்பறிச்ச எங்க சார் களம்பிட்டேன்னா போச்சியே கேட்கிறானே, கேட்கறதுனால ஒண்ணு ஆயிட போறதில்லை. நன்மையும் தீமையும் பிறர் தர வாரா, நமக்கு என்ன நடக்கணுமோ அதுதான் நடக்க போறோம். எங்க களம்பிட்டேன்னா உண்மையை சொல்லிட்டு போறானே, சும்மா தான் போறேன் அப்படின்னு அந்த காரியம் சும்மாவே போயிடும். ஏன்னா நம்மளை சுத்தி நிறைய தேவதைகள் இருக்கு, நம்ம நல்ல வார்த்தையை சொல்லிட்டு அர்த்தம் போட்டுதான் அந்த காரியம் நடக்கும். நம்ம பொய்ய பேசினா அதுக்கும் அசரியும்பா, அப்ப கெட்டு போயிடும். எப்பொழுதுமே உண்மையை பேசணும். பகவானுடைய நாமத்தை எதுக்கெடுத்தாலும் சொல்லி சொல்லி பழகினாதான் கடைசி நேரத்துல கூட வரும். அப்படி பகவானுடைய நாமத்துக்கு பெரிய பெருமை. நீ இந்த பாகவதோத்தமாவுக்கிடையே பகவான் கண்ணனுடைய சரித்திரத்தை பேச போறோம். நம்முடைய மூர்த்தி மாமா வேற வந்துருச்சாரு, எவ்வளவோ ராஜா 150 ராஜாக்கள் எனக்கு வேற படைகிறார், மாசா மாசம் பண்ணிட்டு இருக்காரு கேள்விப்பட்டோம். அவன் ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்கா, எங்களுக்கு தெரிய நாங்களே 30 ஊத்துக்காடு மகாகவி ஒரு பண்ணி வச்சிருக்கா பார்த்தா, அந்த சனக்கு கொஞ்சம் கைவே இருக்கிறதா தைரியமா பேசணும். அப்படி பாகவதம் ரொம்ப பெரிய கிரந்தம் அது. பாகவதத்துல ஒவ்வொரு எழுத்துலயும் பகவான் இருக்கிறதா அவனே சொல்லியிருக்கான். அப்படி பாகவதத்தை நாள்தோறும் படிக்கணும். அவன் சொன்ன பிரகாரம் பாகவதம் ராமாயணம் பெரிய ஒரு நமக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதமான நூல்கள். நடந்ததுதான், நீங்க ஞாபகம் எழுதலாம கும்பது ஆண்டு வராம ஞாபகம் கிடையாது, நடந்தது என்னவோ அது அப்படியே எழுதப்பட்டது. அதுவும் மூல ராமாயணம் வால்மீகி இருக்காரு, அவர் என்ன நடந்ததோ அதுதான் எழுதினார ஒழிய, அடுத்தடுத்து வந்த கவிகள் தான் காலத்துக்கேத்த மாதிரி சில மாற்றங்களை அவ புகுத்தினான். நீங்க ராமாயணம் பாராயணம் வால்மீகி ராமாயணம் தான் நம்ம அநேகமா பண்றோம். வடக்கெல்லாம் பார்த்தோம்னா துளசிதாசர் சொல்லுவோம், ராமதாசர் யாராவது பண்ணுவார், பட் பொதுவா ராமாயணத்தை வால்மீகி, ஏன்னா வால்மீகி என்ன நடந்ததோ அதை ஆக்டா சொல்ற, அவர் ஏத்தி இறக்கி மாத்தி அதுல ஒருத்தருக்கு பழி வருமே ஒருத்தர் யாராவது சொல்லுவாரேன்னு சொல்ற. இந்த அகலிகா சாமி மோட்சனத்தை எடுத்தா கூட மதிஞ்சகார துர்மேதா தேவராக துணுக்கலாது, அகலிகைக்கு வந்திருக்கிறது இந்திரன்னு தெரிந்து கொண்டு அவர் தப்பு பண்ணினான்னு அகலிகையை பேசுற. அது என்ன நடந்ததோ அப்படியே சொல்ற. கம்பம்னா கொஞ்சம் மாத்திரம் அந்த இடத்துல இந்திரனை திட்டம் கருப்பு போட்டு தியாகராஜன் ஒரு படி மேல போனார். உண்மையான சீதைய போல மாயாக்கார சீட்டை தான் போறான். அந்த மாயாக்கார சீட்டையை மறுபடியும் உண்மையான சீட்டை எப்படி வருவோம், அக்னியில அவளை போட்டு அதே வால்மீகி ராமாயணம் நடந்தது நடந்தது அப்படியே சொல்லக்கூடிய ஒரு உன்னதமான கருத்தம். அடுத்தது ராமாயணம் தர்மசாஸ்திரம், பாகவதம் படிச்சா பாகவதான் வீணவாசிகளோட வைணிகான்ன்றார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் வைக்காம ராமாயணம் சொல்லுவாரு சொல்லுவா, ராமாயண சாஸ்திரிகள் சாஸ்திரத்தை எடுத்து சொல்வதாக ராமாயண சாஸ்திரிகள். ராமாயணம் தர்மத்தை எப்படி மனித வாழ்க்கையில் நடக்கணும்னு பகவானே நடத்தி காட்டுறான். சொல்றது ரொம்ப சொல்லணும், சாஸ்திரமாக இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், நாலு மணிக்கு எழுதுக்கணும் குடிக்கணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் எல்லாம் சொல்லலாம், சொன்ன பிரகாரம் செய்ய முடியுமா?
மாயத்துல ஒரு பெரிய மகாங்கத்தை வந்து ஒரு புஸ்தகம் எழுதின. ஒரு மனுஷன் எப்படிலாம் நடந்து கடன் காக்கா ஆரம்பிச்சு ராத்திரி படுத்த வைக்க என்னெல்லாம் பண்ணணும் பெரிய புஸ்தகம் எழுதின. காசியில அதை ஒருத்தன் படிச்சுட்டு பெரிய மகான் எவ்வளவு எழுதியிருக்கார் பாருமா அவரை தரிசனம் பண்ணோன்னு ஒரு நாளைக்கு காசியில மாயவரம் தான். காத்தால ஒரு 8 மணிக்கு அவர் வீட்டு வாசல போய் நாள் வீடு வாசல் கூட்டி இருக்கு என்ன கூட்டி இருக்கு தெரியல வாசல் தெரியல உட்கார்ந்தான். 8 மணிக்கு ஒரு வைத்திய தலையில துணியை கட்டிட்டு பூனை காதல மாட்டி ஒரு சொம்பு ஜலத்தோட ஒரு வெளில வந்த வந்தவரை பார்த்து இன்னார்தான் கேட்டான். ஆமா நான் தான் பாத்தீங்க இல்ல உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும்மா இது என்னோட காரியத்தான் முடிச்சுட்டு ஒரு 9:30 வந்த அவன் பார்த்தான் இவ்வளவு தர்மங்கள் எழுதிருக்க இவரும் 8 மணிக்கு இருந்துக்கிற பத்திரிகை சந்தியாவதம் பண்ண ஒன்னு பண்ணி இப்படி இருக்காவே நினைச்சு எல்லாம் வந்தப்பறம் அவர்கிட்ட பேசிட்டு சுவாமி இந்த புத்தகம் நீங்க தான் எழுதிருக்கோம். ஆமா நான் நான் தான் எழுதினேன். கொஞ்ச நேரம் பேசிட்டு சொன்னா இவ்வளவு தர்மங்களையும் எழுதியிருக்கிற ஆனா நீங்க இதை கடைபிடிக்கலாம தெரியலையே 4 மணிக்கு எழுந்தோம் நீங்க 8 மணிக்கு எழுந்தாங்க. அவர் சிரிச்சார். அப்பா அந்த புத்தகத்தை முழுக்க படிச்சியா நீ? நான் படிச்சேன் முதல் பக்கத்துல கடைசி வரைக்கும் படிச்சியா? படிச்சேன். எங்கேயாவது இது மாதிரி நான் நடந்துக்கிறேன் இதெல்லாம் நடக்கிறது எங்கேயாவது நான் எழுதியிருக்கேன். ஒரு மனுஷன் எப்படி நடக்கணும்னு எழுதினேன் நான் நடக்கிறேன்னு எழுதினேன். அப்படி சொல்வது யாவர்க்கும் எளிதான் ஐயவாம் சொல்லிய வண்ணம் செய்யும்னு சொல்றது சுலபம். அது பகவான் தர்மத்தை உபதேசம் பண்ணினா போகுமா? அந்த தர்ம பிரகாரம் நடந்து காட்டணும்ங்கிறதுக்காக எடுக்கப்பட்ட அவதாரம் ஸ்ரீ ராமாவதாரம். ஒரு அப்பாட்ட பிள்ளை எப்படி இருக்கணும், பிள்ளைட்ட அப்பா எப்படி இருக்கணும், சகோதரர்கள் எப்படி இருக்கணும், நம்ம எளியவர்கள்ட்ட எப்படி இருக்கணும், சரணாகதின்னு வந்து விழுந்தவன் எப்படி நடத்தணும், யுத்த பூமியில ராவணன் அப்படி நிராயுத பாணியா நிக்கச்ச இங்கு போய் நாளைவான்னு சொன்ன ஒரு புருஷன் ராமனை தவிர வேற யாரையாவது பார்க்க முடியுமா? பாரத யுத்தத்துல பாருங்க அந்த தர்மம் எல்லாம் போயிடுச்சு. அபிமன்யுவான ஒரு கை வெட்டப்பட்டு ஒரு கத்தி கொடுப்போனா சண்டை போனது. ஆனா எல்லாரும் சூழ்ந்துட்டு ஒரு சின்ன மான 10 புலி வேட்டையானது மாதிரி வேட்டானே. பகவான் அதுக்கு ராவணனை கொண்டிருக்க முடியாதா? நிராயுத பாணியா இருக்கச்ச இருந்தாலும் அவனுக்கு ஒரு அவகாசத்தை கொடுத்தார். மாறுவானோ தர்மத்துக்கு மறுபடியும் வருவானோன்னு அவருக்கு அவகாசத்தை கொடுத்தார். அதனால சாஸ்திரங்களை பரிபூர்ணமாக சொல்லக்கூடியது ஸ்ரீமத் ராமாயணம். சொன்ன சாஸ்திரத்தை உபதேசம் பண்ணுது பாகவதம். நிகமகல்பதரோ கணிதம் பலம் சுகமுகாது அமிர்தம் தரவம். வேதத்தினுடைய சாரமாய் வழங்குவது ஸ்ரீமத் பாகவதம். சார சார சாட்சாத் பரமேஸ்வரன் சதா சர்வகாலம் அந்த பகவானுடைய நாமத்தை அப்படி ஜபம் பண்றானா? இதுக்கு தனியா ஒரு பெரிய பெருமை சொல்ல வேண்டாம். திவசே திவசே வியத்த ஜாத சஞ்சார திவசே திவசே வியத்த ஜாத சஞ்சார திவசே திவசே வியத்த ஜாத சஞ்சார பாபுர குமார நாளோடு செய்யக்கூடிய காரியம் எல்லாமே வியர்த்தம் தான். காத்தால் எழுதுகிறோம், ஓடுறோம், சம்பாதிக்கிறோம், ஏகப்பட்ட பணத்தை கொண்டு வரோம், என்னென்னமோ பண்றோம், இதெல்லாம் சாஸ்வதமா? பகவானுடைய நாமத்தை சொல்றது ஒண்ணுதான் நமக்கு புண்ணியத்தை. பேசாத நாளெல்லாம் பிறவாத நாளேன்னு மகான்கள் சொன்ன பிரகாரம் காரியம் எல்லாமே வியர்த்தம். பகவானுடைய நாமம் சொல்றது மாத்திரம்தான் நம்ம புண்ணியத்தில் செய்யும்.
அப்படி பாகவதம் என்று பகவானுடைய நாமத்தை உள்ளடக்கிய சரித்திரம்.